தலைப்புச் செய்திகள் ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சாபேயின் மறைவிற்கு இன்று தேசிய துக்க தினம் அனுசரிப்பு குடியரசுத் தலைவர் மாளிகை நாடாளுமன்றம் செங்கோட்டையில் அரைக்கம்பத்தில் பறக்கும் தேசிய கொடி அனைவரின் பங்களிப்பு இல்லாமல் நாட்டின் உண்மையான வளர்ச்சிக்கு சாத்தியமில்லை ஜேட்லி நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு அமர்நாத் மேக வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதிமூன்றாக உயர்வு மழை வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் களமிறங்கியது ராணுவம் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் அரசுக்கும் மக்களுக்குமான இடைவெளி குறைப்பு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தகவல் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வெல்ல இன்று ஆன்ஸ் ஜாஃபியர் எலினா ரைஃபெகினா இடையே பலப்பரீட்சை